எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் அது முழுமை அடையிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக அந்த வீட்டை காமிக்கும்போது தான். வீட்டுடைய வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணுறது இல்லை, இப்போது டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வால்பேப்பர், டைல்ஸு, கிரானைட்டு, பாலிமார்பிள் ஷீட்டு, இந்த மாதிரி நிறைய ஷீட்லாம் கூட யூஸ் பண்ணுறோம். இதில் ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு வித்தியாசம் இருக்குது, அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது வந்திருக்கிற எல்லா பெயிண்டிங் பிராண்ட்லேயுமே ஒரு பேசிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது ஏஷியனில் டிராக்டர் மல்ஷன், அதே மாதிரி பெர்ஜரு, நிப்பான், எல்லாத்துலேயுமே ஒரு பேசிக் இது வந்து இருக்கும். அது வந்து குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலைன்னா. அதாவது வாலில் பசங்க வந்து கிறுக்கிறது, சுரண்டுறது, இது மாதிரிலாம் எதுவும் பண்ணலான்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ரொம்பவே. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து, நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து லைஃப் டைம் இருக்கும். இப்போ பெயிண்டிங் மெட்டீரியலு ப்ளஸ் லேபரு இதோட சேர்த்து ஒரு வீட்டுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பட்டி 2 கோட்டு பண்ணி ஆகணும் இல்லையா. இப்போ அது ப்ளஸ் அப்புறம் ப்ரைமர் அடிப்பாங்க, அப்புறம் 2 கோட்டு பெயிண்ட்டு, இதெல்லாம் லேபரோட சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 22 ரூபா வருது. சில பேர் 20 ரூபாய்க்கு கூட பண்ணலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம 22 அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 22 வாங்குறாங்க சில இடங்களில், சில இடங்களில் இதோட அதிகமாக கூட வாங்குவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற சாய்ஸு வால்பேப்பர் அப்படின்றது. வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வால்பேப்பர் கம்மு தடவி ஓட்டுறதுன்னு இருக்குது. வால் ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட். ஒரு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆவரேஜாக அந்த 200 ரூபாய்க்கு வருது. சில ஷீட்டு வந்து 180, 170, 160 இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. நம்ம ஆவரேஜாக 200 அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போது இந்த வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாலை நம்ம ஏற்கனவே ஒட்டியிருந்தோம் 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்த வால் வந்து 10x10 வால், அது ஒட்டுறதுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒட்டுறதுக்கு 1000 ரூபா ஆச்சு. 5 ஷீட் ஆச்சு, அது 1000 ரூபா. அப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா ஆகுது. பெயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கம்மியாகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஷீட்டை வந்து நம்மளே தான் ஒட்டி ஆக வேண்டியது இருக்குது, இதை வந்து யாரும் ஒட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம வாங்கி நம்மளே ஒட்டிக்கணும். ஆனால் பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அடித்து கொடுக்கறதுக்கு தான் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா வருது. 10 ரூபானா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டி பார்த்த வாலில் ப்ரைமரு 2 கோட்டு பெயிண்ட்டு, இதை பண்ணுறதுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் 10 ரூபா, இதுவும் 10 ரூபா தான். ஆனால் அதில் அடித்து கொடுத்துருவாங்க, இதில் நம்மளே ஒட்ட வேண்டியது இருக்குது, இது டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது பெயிண்ட்டை நம்மளே அடிச்சுக்கிட்டோம்னா அதில் லேபர் காஸ்ட் உங்களுக்கு மிச்சமாகுமா? அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்டு தான் கம்மியான ப்ரைஸில் இருக்குது, வால்பேப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இல்லையா. ஆனால் இந்த 10 ரூபா வால்பேப்பர்ன்றது சீப் அண்ட் பெஸ்ட்டு. இப்போ நம்ம 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியல, கலர் அது ஃபேட் ஆகலை, நல்லாவே இருக்குது. ஆனால் இதனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டோர் நம்ம சாத்துறோம் இல்லையா, சாத்தும்போது அங்கே மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய தாப்பா பட்டு அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு தான் வந்து அதனுடைய திக்னஸ் இருக்குது. இதனுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட்ஜெட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இதில் இருக்குது, அது வேணால் நம்ம சொல்லலாம். சில இடங்களில் ஒரு வாலை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, கம்மியான பட்ஜெட்டில் பண்ணணுன்னா இந்த வால்பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வால்பேப்பரில் அடுத்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா, 35 ரூபா இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து கம்மு தடவி ஓட்டுற மாதிரி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா குவாலிட்டி அதிகமாக அதிகமாக உங்களுக்கு 90 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய வாலில் வந்து ஒட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாலுக்கு உங்களுக்கு ஒரு 10x10 வால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு 10000 ரூபா செலவாகும். அந்த ப்ரைஸ் ரேஞ்சு நீங்கள் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியான ஒரு இது வரும். ஏற்கனவே நம்ம ஒரு வீட்டில் பார்த்துருப்போம் ரினோவேஷனில், அந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் ஒட்டோன்னா லேபரோட சேர்த்து 10000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக செலவாகும். இப்போ இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும், அதுவும் லைஃப் டைமும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 20 வருஷத்துக்கு அது நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் வராத, வாட்டர் லீக்கேஜ் ஆகாத வாலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னா இதை விட செலவு வந்து கண்டிப்பாக அதிகம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அது 70 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் டிசைனை பொறுத்தும் பெயிண்ட்டுடைய குவாலிட்டியை பொறுத்தும் கண்டிப்பாக மாறும். அது இப்படி பண்ணும்பொழுது 150 ரூபா, 200 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் வரைக்கும் கூட டெக்ஸ்சர் பெயிண்டிங்கும் இருக்குது, அதே மாதிரி வால்பேப்பரும் இருக்குது. இது ரெண்டுத்தில் லைஃப் டைம் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வால்பேப்பருக்கு லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். டெக்ஸ்சர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வாலில் ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அதை காமிச்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள், இதை வந்து வால் ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் ஒட்டுறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் லாங் லைஃப் வச்சுக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனாலும் அதுவே ஒரு மைனஸாகவும் மாறும். எப்படின்னா நீங்கள் மாற்றணும்னு நினச்சா உடனே மாற்ற முடியாது. இப்போ பெயிண்ட் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம், செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா டைல்ஸும் இதுவும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் அதிகமாகும். ஒரு டைல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, வாலில் ஒட்டுறீங்க அப்படின்னா லே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 18 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி வாங்குவாங்க வாலுக்கு. அது மட்டும் இல்லாமல் டைல்ஸோட காஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா இல்லை 35 ரூபா இந்த மாதிரி கூட வரும். இப்போது அது ஒரு 35 ரூபா இல்லை 40 ரூபா பட்ஜெட்டில் வச்சுக்கோமே, 40 + 20 = 60 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வருது டைல்ஸை ஒட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் மெட்டீரியல் வந்து சேருது இல்லையா, அப்படி பார்க்கும்போது ஒரு 70 ரூபா ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வாலில் ஒட்டலாம்.
70 ரூபா இல்லை 80 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து. இதுவே நீங்கள் கிரானைட் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா 120 ரூபாய்க்கு மேலே ஆகிடும் மினிமம். காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம், அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது, அது பர்மனெண்ட்டாக அப்படியே தான் இருக்கணும். டைல்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாயின்ட்ஸில் லைன் தெரியும், லைன்ஸ் தெரியாத மாதிரி வால் டைல்ஸ் ஓட்டுற அளவுக்கு பெருசாக எதுவும் வரல. அப்படி வந்தால் கூட நீங்கள் 4x2 டைல்ஸ் வேணால் நீங்கள் ஒட்டலாம். ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து லோடு அதிகமாகிடும், சில நேரங்களில் அதை பேர்ந்து உகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒட்டுற இடம் வென்டிலேஷன், அதாவது ஜன்னல் காற்று வர்றதுக்கு போகிறதுக்கு சரியாக இல்லை அப்படின்னா, உள்ளே ஒரு வேளை சூடான காற்று வருதுன்னா அது அப்படி டைல்ஸ் வந்து அதை வெளியே போக விடாமல் தடுத்துரும், அதனால் உள்ளே கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே பெயிண்டிங் வாலாக இருந்ததுன்னா உள்ளே வர்ற காற்று வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வெளியே இருக்கிற இது உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த டைல்ஸ் போடுறதால உங்களுக்கு ஹீட் அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை உள்ளே ஹீட்டு அதிகமாக ஆச்சு அப்படின்னா அது வெளியே போகிற நேரம் வந்து கம்மியாயிடும். ஒருவேளை ஜன்னல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து நீங்கள் அந்த டைல்ஸு கிரானைட் இதெல்லாம் வாலில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட், பாலி மார்பிள் பாலி கிரானைட் இந்த மாதிரி ஷீட்டு வந்து நம்ம வாங்கி ஓட்டுறது. அதனுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதனுடைய லைஃப் டைமும் அதிகம் தான், கண்டிப்பாக ஒரு 25 வருஷமாவது உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதில் வந்து கம்மு வந்து நல்லா தடவி ஓட்டிட்டாங்க அப்படின்னா, அதில் ஏதாவது பேத்துக்கிட்டு வருது அப்படின்னா கூட நீங்கள் மறுபடி கூட தடவி அதை ஒட்ட முடியும். ஒருவேளை அந்த இடத்துல உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை பேத்து எடுத்துகிட்டு நீங்கள் வேறு இடத்துல கூட அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபா 67 ரூபா இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறாங்க. ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க. அப்படி பார்த்தாலுமே அதுவுமே ஒரு 90 ரூபா 95 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சுக்கு ஒரு ஏரியாவில் வந்துடும் ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ அப்படி வரும்பொழுது இதை நீங்கள் வாங்கி ஓட்டினீங்கன்னா பட்ஜெட் வைஸாக இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, லைஃப் டைம் அதிகமாக இருக்குது. அதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி டைல்ஸு கிரானைட் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற முடியாதோ அதே மாதிரி இதையும் நீங்கள் மாற்றிட முடியாது, ஏன்னா செலவு பண்ணிட்டீங்க. 25 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். வேறு கலர் வேணும், வேறு டிசைன் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு அதை எடுத்து வேறு இடத்துல வேணால் ஒட்டிட்டு நீங்கள் புதுசாக வேணால் வாங்கி ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. இதில் டைல்ஸில் இல்லாத இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் அதிகமாக வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜாயின்ஸ் வந்து இதில் வராது. கிரானைட் ஓட்டினா வெயிட் அதிகமாக இருக்கும், டைல்ஸ் பெரிய டைல் ஓட்டினா வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம், அந்த வெயிட் பிரச்சனையும் இதில் இருக்காது, வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஜாயின்ஸ் வந்து 8x4 அடி அப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு சீலிங் வரைக்குமே ஜாயின்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் 4 அடி வரைக்கும் உங்களுக்கு ஜாயின்ஸ் இருக்காது. அந்த ஜாயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரைப் லைன் மாதிரி நிறையா ஒட்டுவாங்க, அது மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அடுத்தபடியாக இதில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு பதிலாக ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை தரையில் பண்ணுற மாதிரியே வால்லேயும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃப்ளோரிங் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 170 ரூபா ஆகும் மினிமம். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் சில ஏரியாவில் பண்ணால் கூட 160 ரூபா பண்ணுவாங்க அதிகமான ஏரியாவுக்கு நீங்கள் பண்ணும்போது. இது வந்து மற்றதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமாக தான் தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா வால் அப்படின்றதால ஃப்ளோரில் தான் நம்ம நடப்போம், வாலில் நடக்க மாட்டோம். வால் அப்படின்றதால இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸுக்கு மேலே அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுக்கும் என்ன ரேட்டு ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அப்படின்னும் போது நம்ம வாலில் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை எங்கேயாவது வருது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகிருக்கு அப்படின்னு, அந்த பெயிண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டி கொடுக்கும், சில இடங்களில் பொறிஞ்சு வர்றது இந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் டைல்ஸு கிரானைட்டு மற்ற விஷயங்கள் எது போனாலுமே உங்களுக்கு வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் புது வீட்டில் இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் இந்த வால்பேப்பர் டைல்ஸு இதெல்லாம் வந்து ஒட்டலாம். ஒருவேளை நீங்கள் அதை ஒட்டிட்டீங்க, வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, வெளியே வந்து உங்களுக்கு தெரியாது, ஆனால் பில்டிங் வந்து வீக் ஆகிட்டே போகும், உள்ளே வாட்டர் அதிகமாக அது ஊறி டெவலப் ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் இதை வந்து வீடு ஃபுல்லாக ஓட்டுறதும் வந்து ஒரு மைனஸ் தான். வீடு ஃபுல்லாக ஓட்டிட்டிங்கன்னா எந்த வாலில் லீக்கேஜ் ஆனாலும் தெரியாது. ஒருவேளை ஒரு வாலில் மட்டும் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா வால்பேப்பரோ இல்லை கிரானைட்டோ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஷீட்டாக இருந்தாலும் எந்த ஒரு வாலில் ஓட்டியிருக்கீங்கன்னா அது ஒரு வேளை லீக் ஆனால் கூட பக்கத்து வாலில் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அது லேட்டாக தான் தெரியும். அதுக்கடுத்தபடியாக பெயிண்டிங்கில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் கலரை மாற்றிக்கலாம், உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட்ஜெட்டும் கம்மியாகும். மற்ற இதில் அந்த மாதிரி மாற்ற முடியாது, அது லாங் லைஃப் அப்படியே இருக்கிறதுக்காக தான் நம்ம செலவு பண்ணி அதை போடுறோம். ஓவராலாக இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் பிடிச்ச ப்ராண்டில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வாலுக்கு மட்டும் வால்பேப்பரோ இல்லை டெக்ஸ்சரோ இல்லை டைல்ஸோ ஒட்டிக்கலாம், ஒரு அந்த வாலை வந்து சரியாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பாத்ரூம் சைடு வாலில் ஒட்டாமல் இருக்கிறது நல்லது, நார்மல் வாலில் ஒட்டினீங்கன்னா நல்லது, ஏன்னா பாத்ரூமில் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பாத்ரூமில் ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தீங்கன்னா வேணால் நீங்கள் அதை அந்த வாலில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஷீட்டு கிரானைட் இதெல்லாம் கூட பண்ணுறீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக பண்ணாமல் ஏதாவது ஒரு வாலையோ ரெண்டு வாலையோ இல்லை ரூமில் 4 வால் இருக்குன்னா அதில் ஒரு வாலில் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்தலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.